லட்சுமிநாதசமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம் சுருக்ம ருக்மம் வியாமோக அஸ்தத் திரணானி திரணாமேனாம் அஸ்மத் குருடை கிஷுந்தோ ராமானுஜாய் ஷரணி ஷரணம் பிரபத்தே. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்புகாட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்வேன் உலகத்தீரே என்கின்ற ஆழ்வாரின் பாசுரத்திற்கு ஏற்ப திருவரங்கத்திலேயே பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாளையும் அன்றளந்த தாமரையாக வீற்றிருக்கக்கூடிய பெரிய பரட்டை தாயாரையும் முதற்கன் போற்றி பணிந்து வணங்கிவிட்டு இடையில் காஷாயமும் திருக்கரத்தில் திருத்தண்டத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய உடையவர் திருவடிகளையும் ஊற்று பணிந்து வணங்கிவிட்டு அடியனின் ஆச்சாரியன் ஸ்ரீ 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 அப்பன் பரகால ராமானுஜர் எம்ஆர் ஜி எஸ் சுவாமி அவர்களுடைய புன்னடிகளையும் போற்று பணிந்து வணங்கிவிட்டு அடியனின் தமிழ் ஆசிரியை திருமதி சத்யா அம்மையார் அவர்களுடைய புன்னடிகளையும் போற்று பணிந்து வணங்கிவிட்டு இந்த இன்பகரமான இரவு வளரக்கூடிய மாலை வேளையிலே இன்றைய தினம் மகாபாரதம் என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக முனைகிறேன். போன வகுப்புல பஞ்சமோ வேதகா, வேதங்கள் எத்தனையா இருக்கு, நான்கு வேதங்கள் இருக்கு, சாபம் அதர்வனம் அப்படின்னு சொல்லுவோம். நான்கு வேதங்கள் இருக்கு, ஐந்தாவதாக ஒரு வேதம் இருக்கு, அது மகாபாரதம். இந்த மகாபாரதம் யாரு சொல்ல யார் எழுதுனது, வியாசர் சொல்ல சொல்ல சாட்சாத் மூல பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணசேனர் விநாயக பெருமான் வந்து அமர்ந்து தன்னுடைய தந்தத்தில் இரண்டில் ஒன்றை உடித்து சுவாமி எழுதினார் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இந்த பரம்பரையிலே இந்த சந்திரனுடைய வம்சம், சந்திர பரம்பரை இது, இந்த ராமாயணம் சூரியனுடைய பரம்பரை. இந்த சந்திர பரம்பரையில யாரெல்லாம் முதலாவதாக வந்தார்கள், சந்திரன் சந்திரனுடைய மகன் யாரு, அவனுக்கு மகன் யாரு அப்படின்னு திலீபன், இலீலன், துஷ்யந்தன், பரதன், குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவால் ஏற்படப்பட்டதுதான், ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் குருகுலம். அதுக்கடுத்து அடுத்த ராஜா அஸ்தி, அந்த அஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவால உருவாக்கப்பட்டது தான் அஸ்தினாபுரம். அதுக்கு அடுத்த ரொம்ப பிரபலமான ராஜா யாரு இந்த சந்திர குலத்துல அப்படின்னு சொன்னா பிரதீபன். அந்த பிரதீபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா ஒரு நாள் கங்கை கரையிலே அமர்ந்து தீர்த்தம் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படி தீர்த்தம் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய வலது தொடை மேல வந்து ஒரு அழகான அப்சரஸ் வந்து உட்கார்ந்தான். தேஜோமயமா இருக்க அவனுடைய முகப்பொழிவு இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவனுடைய வனப்பு அழகு இருக்கு. வந்து பிரதீபனை பார்த்து கேக்குறா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, ப்ரப்போஸ் பண்ற ராஜாவை பார்த்து. ராஜா சொல்லிட்டான், உடனே மா, நீ என்னுடைய வலது தொடையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. வலது தொடை யாருக்கு உண்டானது அப்படின்னாக்கா, பிள்ளைக்கு உண்டான பகுதி வலது தொடை. என்னுடைய இடது பக்கத்துல உட்கார்ந்தா ஒருவேளை நான் உன திருமணம் பண்ணிருக்கிறதுக்கு யோசிக்கலாம். நீ இப்ப எனக்கு மகள் போல இருக்கிறாய், அதனால் நான் உன்னை திருமணம் செய்ய முடியாது. எனக்கு ஒரு மகன் பிறந்தால் உனக்கு நான் அவனை திருமணம் செய்து வைக்கின்றேன் அப்படின்னு சொல்ல, அந்த பிரதீபனுக்கு முன் வந்த பெண் சொன்னா, ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நான் பார்த்ததில்லடாப்பா, ரொம்ப நியாயமா நடந்துகிட்ட, அதனால நான் யார் அப்படின்ற சுயரூபத்தை காட்டி அவள் தான் கங்காதேவி. அப்படி பனி படர்ந்த மலையிலிருந்து அப்படியே பொங்கி பிரவாகமாக ஓடக்கூடிய கங்கை நீர், நான் தான் கங்கை. நீ சொன்னது போல உன்னுடைய வாக்கு சத்தியமாகும், அந்த வாக்குக்கு இணங்க உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனை நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டான். கொஞ்ச காலம் கழித்த பிறகு பிரதீபனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு திருமேனி முழுக்க மனம் அதிகமாக வீசியதான், சந்தன மனம் வீசியதால் அவனுக்கு சந்தனு அப்படின்னு பேர் வச்சானா பிரதீபன். ரொம்ப அழகான ராஜா பாகத்திகழ்ந்தான், எல்லா கலைகளையும் தேர்ச்சி பெற்று வந்தான். அவன் ஒரு நாள் அப்படி கங்கை கரைக்கா போகும் பொழுது அந்த கங்கையிலிருந்து ஒரு பெண் எழுந்து வந்தாளாம். அம்மா நீ யாருன்னு கேட்டான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கங்காதேவி கேட்டா. இது கங்கான்னு தெரியாது சந்திர மகாராஜாவுக்கு. நீ யாரு, ரொம்ப அழகா இருக்க, நான் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, தாராளமா பண்ணிக்கிறேன், ஆனா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் பொம்முனாட்டி சொல்றா இல்ல, எனக்கு
இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், நான் 5.5 இருக்கேன், எனக்கு மாப்பிள்ள 5.6 இல்ல 5.8 இருக்கணும், 5.9 வந்தா கூட நான் மாப்பிள்ளை இப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கும், அதனால அது வேண்டாம். சரி, நான் வந்து 6 எண்ணில சம்பாதிக்கிறேன், 6 உங்களுக்கு தெரியும் மினிமம் 1,00,000 ரூபாய், அந்த மாதிரி மாப்பிள்ளையுடைய சம்பளம் 6 எண் கொண்டதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா மாமனார் இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாது, கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது, தனியா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கணும், அதுக்கு இஎம்ஐ இருந்தா கூட பரவாயில்ல. மெயினா முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த வீட்டுல அடுக்கல் இருக்கக்கூடாது, கிச்சன். ஏன், ஏன்னா எனக்கு சமைக்க நேரம் இல்லை, அப்ப சாப்பாடுக்கு என்னடி பண்றது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி, எல்லா கண்டிஷன்ஸ்லாம் ஓகே, அப்பா அம்மா இல்லாம எங்க இருந்த பையன் வந்தா இருக்க கூடாது. நீ எல்லாம் அநாத ஆசிரமத்துல தான் போய் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வா, பையனை கல்யாணம் பண்ணிட்டு வா. இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான், இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய குடும்பம், நீங்க அந்த மேட்ரிமனி உள்ள எல்லாம் போனீங்கன்னாக்கா தெரியும், நான் வந்து இந்த நேரத்துல இருக்கேன், அதனால எனக்கு மாப்பிள்ளை இந்த நேரத்துல இருக்கணும். நீ பிரம்மாக்கு ஒரு SMS பண்ணி வாட்ஸ்அப்ல, சுவாமி நான் இப்படிப்பட்ட அழகுல இருக்கேன், எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு பிரம்மாக்கு நீ SMS பண்ணா, பிரம்மா அங்க இருந்து ஒரே குட்டு உன் தலையை பார்த்து குட்டுவார். ஒரு காலத்துல மாப்பிள்ளை பார்த்தாங்க, பொண்ணு பார்த்தாங்க, பொண்ணு குளமா இருக்குமா, குணமா இருக்குமா, குணிந்த தலை நிமிராம நடக்குமா, சமைப்பால எப்படி பேசுவா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கா, விசாரிப்பாங்க. எங்க அக்காவெல்லாம் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அப்படிதான் விசாரிச்சோம், 4-3 பேர்கிட்ட விசாரிச்சாங்க. இது எப்படினாக்கா, இது கருமா பூமரேங் அப்படின்ற மாதிரி எனக்கு பொண்ணு பார்க்கும்போது என்னை பத்தி விசாரிச்சாங்க. இது நல்ல பழக்கம் தான், தப்பு கிடையாது. மாப்பிள்ளை என்னமோ நல்லவர் தான், என்ன ஒரு வாயை திறந்தா கொஞ்சம் மூட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடியனை பத்தி, அப்ப தெரியல இப்ப தெரிஞ்சிருப்பாங்க. நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பாரு, எங்க பள்ளிக்கூடத்துல ஏதாவது சொல்லுவாங்க, தயவு செய்து முரளி கிட்ட இருந்து அந்த மைக்கை மட்டும் கொஞ்சம் வாங்கிடுங்க அப்படின்வாங்க. ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டி எல்லாம் இருக்கும்போதுலாம் வந்து தாத்தா கூப்பிடணும், அம்மா எங்கம்மா இருக்க அப்படின்னு கூப்பிடணும். அந்த அம்மா எங்கேயோ 3வது கட்டிலேயோ ஒரு 4வது கட்டிலேயோ அடுக்கலையில இருக்கும், இல்லை ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா அப்படி கதவு ஓரமா வந்து குட்டிங்களா குட்டிங்களாமே அப்படிலாம் இல்லை, குட்டிங்களா அவ்வளோதான், இன்னார் வந்திருக்காரு, இன்னாருக்கு இவ்வளோ கொடுக்கணும் வா, இப்படி கொஞ்சம் வெளியே வா. ஆ பரவாயில்ல சொல்லுங்க, வெளியே வரமாட்டா தமிழ்நாட்டில், அப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு எப்படினாக்கா, இவ மாப்பிளைய தேடி கண்டுபிடிக்கிறான், இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணு அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு தாலி கட்டின கதெல்லாம் போய், எனக்கு இப்படி எல்லாம் வேணும், ஏன்னா வாழ போறவ அவதான், அப்பா அம்மாவே சொல்றாங்க வாழ போறது அவதான், அதனால அவ விருப்பத்துக்கு என்னமோ அதுபடி நம்ம விட்டுறது நல்லது, நாளைக்கு கண்ணை காசை கிட்ட வந்து நிக்க கூடாது. ஒரு நல்ல விஷயம் எடுக்கும்போதே அவசகரமா பேசு, நாலு பேர்லாம் வந்துட்டா என்ன பண்றது, வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது, விதி வழியுது, விதி யாரை விட்டது, மகாபாரதம் சொல்லி கொடுக்குறது விதி என்னன்றதெல்லாம். ஒவ்வொரு நூலுக்கு ஒவ்வொரு தன்மை உண்டு. இப்ப நீங்க ராமாயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அன்பு நூல், ராமாயணத்துக்கு அன்பு நூல், எங்க ஆச்சாரியன் சாதிப்பார் இதெல்லாம், ராமாயணத்துக்கு அன்பு நூல் அப்படின்னு பேர். எங்கெங்கெல்லாம் அன்பு தெரியுது, தந்தையார்கிட்ட காட்டணும், தாயார்கிட்ட காட்டணும், சிற்றன்னைகள் கிட்ட காட்டணும், கூட பிறந்த தம்பிங்க கிட்ட காட்டணும், மனைவி கிட்ட காட்டணும், அவ்வளவுதானே அன்பு. இங்க அதெல்லாம் தாண்டி ஒரு படி மேல போய் காட்டினார், ஒரு வேடவன் கிட்ட போய் காட்டினார். சரி, அதையும் தாண்டி 200 வெள்ள வானர சேனை வானரத்தோடு போய் நட்பு கொண்டார். சரி, அவனாவது பரவாயில்ல வேடவன் மனிதன், இவனாவது பரவாயில்ல குரங்கு, இதுக்கு அடுத்த நிலை வந்து மனிதன் சொல்லலாம். அரக்கன் விபீஷணன் அவங்கிட்ட போய் நட்பு கொண்டார், அவங்கிட்ட போய் அன்பு செலுத்தினார். ஜடாயு பறவ பக்ஷி, பக்ஷி அது, அதுகிட்ட போய் அன்பு காட்டினார். சபரி ஒன்றுக்கும் பயன்படாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, அதுகிட்ட போய் அன்பு காட்டினார். அகலிகை ஒரு பாறையாக இருந்தால் அவளிடத்தில் அன்பு செலுத்தினார், அன்பினுடைய உச்சகட்டம் ராமாயணம். அதே போல ரூல்ஸ், விதி நூல்னு ஒண்ணு உண்டு, சிலப்பதிகாரம்,
அரசியல் துறைக்கோருக்கு அரண் குற்றாக முறைசால் பத்தினை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் நான் இளங்கோடிகள். அரசியலில் துறை செய்தால் அறத்தெய்வம் அவனை கொல்லும். இரண்டாம் நூற்றாண்டில் நான் சொல்வது, 21 நூற்றாண்டில் இல்லை. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாது. ஒரு ஆட்சியை செலுத்தக்கூடியவர்கள் தவறு செய்தால் அறத்தெய்வம் அவர்களை கொல்லும். அப்பெல்லாம் இருந்தது, சதுக்க பூதம்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தில். உண்டு, தப்பா போய் பொய் சொன்னா அந்த பூதம் நம்மளை கொண்டுடும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், நல்ல பத்திரிகை பெண்களை ஊரார் மதித்து பேசுவர். இப்ப எல்லாம் எங்க இருக்கக்கூடிய பெண்களை பேசுறாங்கனாக்கா, சிறகடிக்க ஆசையிலையும் பாக்கியலட்சுமி சீரியல்ல வர பெண்களை பத்தி நம்ம உயர்வா பேசிக்கிட்டு இருக்கோம். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அதுக்கடுத்து, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் நான் இளங்கோவடிகள். நாம் செய்த வினை நம்மை வந்து அடையும்னு சொல்லல, ஊட்டும். அப்படின்னா என்ன பெரிய வித்தியாசம்? கொடுக்கறது கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடலாம் போங்க, அது உங்க விருப்பம், நீங்க வேற யாருக்கும் அது கூட கொடுக்கலாம். ஊட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வாயில வச்சு திணிச்சுட்டா அதை முழுங்கியே ஆகணும், வேற வழி கிடையாது. நாம் செய்த வினை, நாம் செய்த ஊழ்வினை நம்மை வந்து சேரும் என்பது முக்காலும் உண்மை. நாம் அதை அனுபவித்தே தீர வேண்டும். நான் செய்த வினை உங்கள் மத்தியில் பேசுவது, நீங்கள் செய்த வினை இந்த சிறியன் பேசுவது கேட்பது, இது ஊழ்வினை, இதை மாற்ற முடியாது. அப்ப ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இது விதி நூல். அன்பே வடிவமாக ஒரு நூல் உண்டு, சரி. அதுக்கு அடுத்தபடியாக அருள் நூல்னு ஒண்ணு உண்டு, ரொம்ப பெருசு. அந்த புத்தகத்துக்கு பேரே வந்து பெரிய புராணம். எங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லணும், பெரிய புராணம் எவ்வளவு பெருசு சார் இருக்கும், அவ்வளவு பெருசு இருக்குமா, இவ்வளவு பெருசு இருக்குமா? இல்ல, அதில் உள்ளிருக்கக்கூடிய விஷயங்கள் பெருசு, அதில் இருப்பவர்களுடைய ஞானம் பெரியது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பெரியது. பிள்ளைவாள் அந்தநர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, ஒவ்வொரு அடியவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவ்வளவு பெரியது. ஆதலால் அதற்கு பெரிய புராணம் என்று பெயர். அது அருள் நூல். அந்த வகையிலே இன்ப நூல் ஒன்று உண்டு, சீவக சிந்தாமணின்னு ஒரு நூல் உண்டு, பஞ்ச ஐம்பெரும் காப்பியத்துல சீவக சிந்தாமணி, அது இன்ப நூல். சீவகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தரசன் எட்டு விதமான திருக்கல்யாணம் பண்ணி கொள்வான், அதன் மூலமாக அவன் இன்பமாக வாழ்வான், அது இன்ப நூல். இந்த ராமாயணத்துக்கு என்ன, மகாபாரதத்துக்கு என்ன ஒரு பேரு அப்படின்னாக்கா, இது அறநூல். அறத்தை சொல்ல வந்த நூல், அறம் சார்ந்த செய்தியை சொல்ல வந்த நூல். ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு இவளை பிடித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவ சொல்றா இல்லையா, இல்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்கா எனக்கு ஒரு சில நிபந்தனைகள்லாம் இருக்கு, கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த புதுசா வாங்கும் போது கண்டிஷன்ஸ் அப்படின்னு கீழே கொடுப்போம், நம்ம அப்ப இந்த மோகத்துல படிக்க மாட்டோம். பிற்காலத்துல எங்கேயாவது அது ரிப்பேர் ஆயிடுச்சுனாக்கா நம்ம கொண்டு போய் காட்டணும்னாக்கா, சார் நாங்க தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் சார், கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு. அதை எப்படி கொடுப்பானாக்கா, எல்லளவு இருக்கக்கூடிய எழுத்துல கொடுப்போம். நம்மளுக்கு கண்ணே தெரியாது, நம்மளுக்கு பெருசா இருந்தாலே கண்ணு தெரியாது, சின்னதா இருந்தா என்ன தெரியும். இங்க கண்டிஷன்ஸ் அப்ளை, என்ன கண்டிஷன்ஸ், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ முதல்ல கண்டிஷனை கேளு அப்படின்னு அந்த பெண் சொல்றா. என்ன சொல்லு, நான் யாருன்னு நீ கேட்கக்கூடாது. சரி, நான் என்ன பண்ணாலும் நீ ஏன்னு கேட்கக்கூடாது. சரி, அவ சொல்றா பாருங்க, உடல் நடுங்கக்கூடிய அளவிற்கு நான் எது செய்தாலும் யாரும் ஒழிந்தாலும், எது செய்தாலும் யாரும் ஒழிந்தாலும் நீ கேட்கக்கூடாது. நான் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் நீ என்னன்னு கேட்கக்கூடாது. கேட்டா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், நான் உன்னை விட்டுட்டு அடுத்த நிமிஷமே வெளியில போயிடுவேன், நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நான் வரமாட்டேன். அந்த புது மோகம், சரி அப்படின்னுட்டான். இது பொதுவா வந்து ஆண்களுடைய மிகப்பெரிய பலவீனம்னு கூட சொல்லலாம். கல்யாணம் ஆன புதுசுல மனைவி கேட்பா, எல்லாத்தையும் கேட்பா. இந்த புது மோகத்தா, சரி சரி சரின்னு தலையாட்டிடுவோம். ஒரு 4-5 வருஷம், ஒரு 5-6 வருஷம், 10-12 வருஷம் கலந்துட்டு அன்னைக்கே நீதான் சொன்ன இல்ல சரின்னு, இப்ப எதுக்கு முடியாதுன்ற, அன்னைக்கு ஏதோ ஒரு மயக்கத்துல சொல்லிட்டேன்டி
இன்னைக்கு போய் அதை கேட்கற அதெல்லாம் முடியாது. இப்படிதான் இப்படிதான் நீ தான் ஓகேன்னு சொன்ன, இல்லைனா முடியாது அப்படின்னு இங்க எல்லாம் சொல்லியாச்சு. சந்தன மகாராஜாவோட அந்த அப்சரசுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக அவர்களுக்கு குழந்தை ஒன்று பிறந்தது, முதல் குழந்தை பிறந்தது. அவ்வளோ சந்தோஷம் இந்த செய்தியை கேட்டவனே சந்தன மகாராஜாவும். நிறைய தான தர்மங்களை எல்லாம் செய்ய சொன்னா, அன்ன சத்திரங்களை எல்லாம் மூன்று வேளையும் சாப்பாடு போட சொன்னா, எல்லா விதமான நல்ல காரியங்களையும் செய்ய சொன்னா, வந்து குழந்தைய பார்க்கலான்னு பார்க்கறான், குழந்தையும் காணும் அந்த பெண்ணையும் காணும். எங்கடா அப்பான்னு அந்த உபரிகை அந்த பாய்கன்ல இருந்து பார்க்கறான். நேரா அந்த பெண்ணோட அந்த குழந்தை என்ன பண்றா, அந்த குழந்தைய அப்படி கையில தூக்கிட்டு போயிட்டு அந்த கங்கை நதி இருக்கு இல்லையா, அதுல தூக்கி தூப்புன்னு போட்டுறான். பிறந்த குழந்தை, அவள் பெற்றெடுத்த குழந்தை. இவனுக்கு அப்படியே இதயம் பதைக்குது, துடிக்குது. இவனுடைய உதரம் அல்லவா அது, தன்னுடைய ரத்தம். நம்ம பெற்றெடுத்த குழந்தைய ஒரு மூணு நாள் பார்க்கறதுனாலே நம்மளுக்கு அப்படியே தாரதாரியா தண்ணி கொட்டும், பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் அல்ல. ஆனா இவ எப்படி இவ தாய் தானா கேட்கலாமா, ஐயோ கேட்டா போயிடுவாளோ, ஏன்னா கண்டிஷன்ஸ் அப்ளை, வேண்டாம் கேட்க வேண்டாம். சரி அவ மாறிடுவா, அவளுக்கு ஏதோ பிசாசு பிடிச்சிருக்கு போல, விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டான். சில ஆண்டுகள் ஆயிற்று. இரண்டாவது முறையாக கருவுற்றாள் மகாராணி, சந்தன மகாராஜாவினுடைய மனைவி. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி இரண்டாவது குழந்தைய நம்ம பார்த்துக்கலாம். குழந்தை பிறந்ததுன்னு செய்தி கேட்டோடனே வேக வேகமா வந்து பார்க்கறான், மகாராணியை காணும், மனைவியை காணும், குழந்தையை காணும். மறுபடியும் இவன் குழந்தையை தூக்கிட்டு நேரா கங்கை கரைக்கு போறான். இவன் உபரிகையில இருந்து பாக்குறான், தோப்புன்னு தூக்கி அந்த குழந்தைய கங்கையில வீசுறா. உனக்கு இதயம் பதறுறா, வெடிச்சு போற அளவுக்கு துன்பமா இருக்கு. கேட்டா போயிடுவாளோ, மனைவி தான் முக்கியம், குழந்தை போனா போயிட்டு போயிடும், உங்களுக்கு மனைவி முக்கியம். இவன் நம்ம விட்டு போயிட்டா, இவள் எப்பேற்பட்ட அழகி, பேர் அழகி, இவளோடுதான் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்ந்து விட்டு கேட்கல, எதுவுமே கேட்க. இப்படியே ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு ஏழு குழந்தைகளை வரிசையாக கங்கையை விட்டார். ஏழு குழந்தையை விட்டுட்டார். இப்ப எட்டாவதாக கருவுற்றிருந்தால் அந்த பெண் மகாராணி. இப்ப பார்த்தா அலர்ட் ஆயிட்டான், இதுக்கு மேல வந்து இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாதி பெண்களை எல்லாம் அழைத்து, அந்த வேலை பெண்களை எல்லாம் அழைத்து, மகாராணிக்கு குழந்தை பிறந்து இந்த தொப்புள் பொடியை வெட்டி அப்படி கொடுத்த உடனே குழந்தையும் தாயும் பிரிச்சிருங்க, நான் வந்ததுக்கு அப்புறமா குழந்தைய அவ கண்ணில் காட்டுங்க, அது வரைக்கும் அவ கண்ணில் காட்டாங்க. சரிங்க மகாராஜா. குழந்தை பிறந்தது அப்படின்ற செய்தி கேட்ட உடனே வரா, நேரா வரா, அதுக்குள்ள இவ குழந்தைய தூக்கிட்டு நேரா கங்கை கரைக்கு நடக்கிறான். எட்டாவது குழந்தை நேரா தூக்கிக்கிட்டு போறான். இவனுக்கு கோபத்தினுடைய உச்சம், ஏழு குழந்தைகள் அடுத்தடுத்து தன்னுடைய அந்தஸ்துக்கு உண்டான ஆஸ்திக்கு உண்டான ஏழு குழந்தைகள் மாண்டு விட்டன. இதையாவது நாம் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி, இந்த பார் நில்லு, நீ யார், ஏன் இப்படி பண்ற, தாய் உள்ளம் அப்படின்றது இரக்கமே வடிவான ஒன்று. எப்பேற்பட்ட இரக்கம் அப்படின்னாக்கா, மனைவி கேட்டாலாம், உங்க அம்மா இதயத்தை கொண்டு வா, அப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். ஒரு பிள்ளை கிட்ட, தன்னுடைய கணவன் கிட்ட உன்னுடைய தாயினுடைய இதயத்தை குழித்து கொண்டு வா. இவன் நேரா போறான், அம்மா அவன் என்னோட வாழணும்மா, நான் அவ கூட வாழணும்மா, உன் இதயத்தை கேட்கறம்மா. அவ்வளவுதானடா ராஜா, நான் இருந்து என்ன பண்ண போறேன், இந்த வெட்டி எடுத்துட்டு, வெட்டி எடுத்துட்டு போ, கத்தியால் அப்படி கீத்தி இதயத்தை அப்படி கையில எடுத்து இன்னமும் ஆப்பிள் கொண்டு போற மாதிரி சுட 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 கொண்டு போறான். போற அவசரத்துல கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அந்த இதயம் பேசுகிறதா, பாத்துரா மகனே, இதுதான் தாய் உள்ளம். இன்னைக்கெல்லாம் தாய் கிட்ட வந்து எத்தனை சவாலம் இருக்கு, அம்மா எனக்கு ஏதாவது கொடுப்பாளா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து பிள்ளை பேசுற அளவுக்கு மாறிடுச்சு.
அந்த தாய் உள்ளம் கருணையே வடிவானவள் தாய், பெண் என்பவள் கருணையே வடிவானவள் சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ பெற்றெடுத்த ஏழு குழந்தைகளை இப்படி வீசுறியே, உனக்கெல்லாம் இரக்கம்ன்றதே கிடையாதா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண் சிரித்தாள். என்னடா இது புதுசா இருக்கு, ஏழு குழந்தைகளை தூக்கி கீழே போடும் போது உனக்கு தெரியலையாது, ஏன் கேட்கல, ஏன் கேட்கல? இல்ல எனக்கு அப்ப கேட்கணும்னு தோணல, இப்ப கேட்கற பதில் சொல். நீ கேட்டாலும் கேட்கலனாலும் அந்த ஏழு குழந்தைங்களை நான் கடல்ல தான், நதியில தான், கங்கையில தான் போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னு கேள். நீ யார் தெரியுமா? ஆமா நான் சந்திரன் மகாராஜா. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல. நான் யார் தெரியுமா? தெரியாது, கேட்டா போயிடுவேன்ற பயத்துல இது வரைக்கும் கேட்கல. எது எட்டு புள்ள பெத்துட்டான், அவ பேரே தெரியாது. நல்ல மனைவி, நல்ல கணவன், இப்பெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்கல்ல இந்த காலத்துல. இந்த சுரேஷ் அப்படின்னு கூப்பிடுறா தலையில அடிச்ச மாதிரி. மாமியார் வந்து சொல்லுவா, இல்லம்மா எங்க வீட்டுல இதெல்லாம் பழக்கம் இல்லம்மா, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் தனியா வீட்டுக்கு போலாம் சார். அந்தம்மா அவங்க வீடுன்னு இருக்கு, யார் மாமியார், நம்ம தனியா அப்பார்ட்மெண்ட் வாங்கி போலாம் அப்படின்வா. இங்க இந்த எட்டு இந்த ஏழு குழந்தைகளை போற வரைக்கும் நீ அமைதியா இருந்தே, நான் யாரு தெரியுமா, நான் தான் கங்காதேவி. நீ யார் தெரியுமா? சந்திர மகாராஜா. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல, போன ஜென்மத்துல நீ மகாபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா, பிரம்மருடைய சபை சத்தியலோகத்துல கூடுகிறது. அப்போ நான் ஒரு நாள் பிரம்மரை பாக்குறதுக்காக சத்தியலோகத்துக்குள்ள நுழையிறேன், என்ன வந்து டீஸ் பண்ணணும், அதாவது கிண்டல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வருண பகவான் வேகமாக காற்றை அப்படி வீசினான். என்னுடைய முந்தானை தலப்பு அப்படி கீழே நழுவி கீழே விழுந்தது. எல்லாம் வெட்கப்பட்டு தலையை குனிந்தார்கள், நீ மட்டுமே வெட்கமில்லாமல் நிமிர்ந்து பார்த்தாய். அதனால் பிரம்மதேவர் பார்த்தார், உனக்கும் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி பூமியில போய் நீயும் கங்கையும் பிறக்க கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்தார். ஓ அப்படியா, சரி. இந்த அஷ்டவசுக்கள், இந்த எட்டு குழந்தையும், ஏழு குழந்தைங்களை கொண்டுட்டு இப்ப எட்டாவதா கையில இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் அஷ்டவசுக்கள், எட்டு வசுக்கள். அதுல பிரபாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய வசு தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு, காமதேனுவினுடைய பசுவினுடைய கன்றுக்குட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு நந்தினின்னு பேர், அது வசிஷ்டருடைய அரண்மனையில் இருந்தது, அந்த ஆசிரமத்துல இருந்தது. அந்த நந்தினி பசுவை திருடணும் அப்படின்றதுக்காக பிரபாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பசு தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கூட இருக்கக்கூடிய எட்டு வசுக்களையும் சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வரான். மற்ற எட்டு ஏழு வசுக்களும் என்ன பண்றாங்க, அது தப்பு, முனிவருடைய குடில போய் நாம் திருடக்கூடாது, அது தவறு, நாம் எல்லாம் தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, என் பொன்னாட்டி கேட்டா வாங்க எல்லாரும் அப்படின்னு மத்த ஏழு வசுக்களையும் அழைத்து கொண்டு இந்த பிரபாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாவது வசு திருடுவதற்காக வருகிறான். வசிஷ்டர் பார்த்துட்டார், சாபம் கொடுக்கிறார். இப்படி கேவலமா மனிதர்களை போல நடந்து கொள்கிறார்களே, பொறாமை, உச்சரிப்பு, இந்த துர்குணம், இதெல்லாம் மனிதர்களுக்கே உண்டானது. அதனால்தான் நமக்கு வயசாகுது, மூப்பு வருது, நரை திரை எல்லாம் வருது, ஆசைகள் உண்டு. தேவர்களுக்கு அது கிடையாது, அவர்கள் கண் சிமிட்ட மாட்டார்கள், மூப்பு கிடையாது, இதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. இப்படி மனிதர்களை போல கேவலமாக நடந்து கொள்கிறேன், நீங்கள் எல்லாம் போய் மனிதர்களாக பிறக்க கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்தார் வசிஷ்டர். மற்ற ஏழு வசுக்களும் போய் பிரம்மதேவர் அந்த வசிஷ்டருடைய காலை பிடிச்சிட்டு அழறாங்க, சுவாமி நாங்கெல்லாம் அவன் பேச கேட்டுட்டு தான் வந்தோம், நாங்கெல்லாம் கிரிமினல் கிடையாது, நாங்கெல்லாம் ஜஸ்ட் அவங்க கூட போய் மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான். அப்படியா, சரி, இட்ட சாபம் விட்டதுதான், நீங்க ஏழு பேரும் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்றீங்க, இருந்தாலும் நீங்கள் எல்லாம் போய் பிறக்க கடவுது, பிறந்த உடனே மீண்டும் நீங்கள் வானுலகத்திற்கு வருவது. ஆனால் இவன் போனா இல்ல, மனைவி பேச்சு கேட்டுட்டு போனான் இல்லையா, இவன் பூலோகத்துல போய் வாழணும், ரொம்ப நாள் வாழணும். அது எப்படி வாழணும், இந்த பெண்ணினுடைய ஆசைக்காக இணங்கி போன இல்லையா, பெண் அப்படின்ற சுகமே இல்லாமல் வாழ வேண்டும், அந்த எண்ணமே வராமல் இவன் வாழ வேண்டும் அப்படின்ட்டு அந்த எட்டாவது வசுவ கையில வச்சுக்கிட்டான். இந்த பேரு, இப்ப நான் கிளம்புறேன், கங்கா சொல்றா சந்திர மகாராஜ், இப்ப நான் கிளம்புறேன்,
இந்த குழந்தையே ஒரு சரியான வயசு காலை வயது வந்தவுடன் உன் இடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன், நீ வளர்த்துக்கோ, அது வரைக்கும் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்றார். சந்திர மகாராஜா கெஞ்சி கேட்கிறான், இங்க பாரு நீதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், நீ கங்காதேவின்னு சொல்லிட்டே, நான் மகாவிஷ்ணு சொல்லிட்டேன், அஷ்ட வசுக்கள் நமக்காக பிறந்தார்கள்னு சொன்ன எல்லா பூர்வாங்கம் எல்லாம் சொல்லிட்டே, இனிமேல் நீ என்னோட வாழ்ந்தா என்ன, இல்ல அது நல்லா இருக்காது, நீ எல்லா ரகசியத்தையும் தெரிந்து கொண்டா, இனி நான் உன்னோடு வாழ்வது அறிவு, அதனால் நான் மேல் உலகம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி மேல போயிட்டா. சில ஆண்டுகள் கழிந்து போகுது, எத்தனை ஆண்டுகள் அப்படின்னாக்கா 32 ஆண்டுகள் கழிந்து போகுது. ஒரு நாள் கங்கை கரைக்கா வரான் சந்திர மகாராஜா. அந்த கங்கை கரையிலே நீர் தடைப்பட்டு வருது, நதியினுடைய வேகம் நீர் வரத்தை வைத்து அதிகரித்துக் கொண்டே போகும், ஆனால் இப்படி தடைப்பட்டு எப்படி நீர் வரும்? அப்ப யாரோ தடுக்கிறாங்க. கங்கை வந்து பிரவாகமா ஓடக்கூடிய நதி, அதை தடுக்க எவராலும் முடியாது, இதை தடுப்பது யார் அப்படின்னு அப்படி நிமிர்ந்து அந்த பக்கமா பாக்குறான். ஒரு நல்ல அழகான ஒரு வாலிபன் நிக்கிறான், சரியா 32 வயசு அவனு. தன்னுடைய வில்லையும் அம்பையும் வைத்து அம்புராதுணியிலிருந்து ஒவ்வொரு அம்பாக எடுத்து அந்த நதியிலே பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பிரயோகம் செய்ய செய்ய நதி வந்து தடைப்பட்டு செல்கிறது, கங்கையினுடைய வேகத்தை நிறுத்தி ஓடச் செய்கிறார். இதை பார்த்தவன உனக்கு ஒரு பெரிய அதிசயம், இப்படி ஒரு வில்வித்தையில் வீரனா, யார் இவன் கிட்ட போய் கேட்கிறான், அப்பா நீ யார்? நான் தேவவிரதன், உன் தாய் தந்தை யார்? யார் தந்தை யாருன்னு தெரியாது, என்னுடைய தாய் கங்காதேவி, நானும் எங்க அம்மாவும் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அப்ப கங்காதேவி பிரத்யக்ஷமாகறா, இவன் தான் உன்னுடைய மகன், இவர் தான் உன்னுடைய அப்பா, 32 வயசுல அறிமுகப்படுத்திருக்கிறார். நான் அப்ப கூட்டு போனேன் இல்லையா, இருக்கிறதுலயே தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான் பிரகஸ்பதி கிட்ட கொண்டு போயிட்டு இவனுக்கு எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து, பரசுராமர் கிட்ட வில்வித்தை எல்லாம் கத்து கொடுத்து இவனை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றி இப்பொழுது நான் உன்னிடத்தில் வந்து ஒப்படைக்கின்றேன், இனி நீ இவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு ஒப்படைச்சிட்டு கங்காதேவி மறுபடியும் போறா. தன்னுடைய மகனை சர்வ அலங்கார பூஷணையோடு அவன் அடுத்த ராஜா இல்லையா, அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல, அதுதான் பெரிய விஷயம். நேரா அரண்மனைக்கு அழைச்சிட்டு வரான், ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய மகனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சந்திர மகாராஜா. நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செய்யறான், எல்லா கோவில்லையும் திருப்பணி செய்யறான், நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படி சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் யமுனை நதிக்கிற ஓரமா போறான். உனக்கு இதே வேலை ஏன் அப்படின்னாக்கா, ஆச்சங்கரை ஓரமாகவே நம்முடைய நாகரிகங்கள் எல்லாம் வளர்ந்தது. சொல்றோம் இல்லையா, சிந்து சமவெளி படிக்கும் போது படிச்சிருப்போம், நாகரீகத்தின் ஓரமாகத்தான் நம்முடைய அந்த ஆற்றங்கரையின் ஓரமாகத்தான் மனிதனுடைய நாகரீகங்கள் எல்லாம் வளர்ந்தது. அப்ப யமுனை நதிக்கரை ஓரமா போறோம். இந்த கங்கைக்கும் யமுனைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. கங்கை ஸ்படிகம் போல வெள்ள வெளியேர்னு இருக்கும், நீங்க காசியில கங்கையில தீர்த்தமானவங்களுக்கு தெரியும். யமுனை கருப்பா இருக்கும், காலந்தி அப்படின்னு அதுக்கு கருப்பா இருக்கும். யமுனை உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா, பாகவதத்துல வரும், யமுனை உட்காந்து ஒரு நாள் அழுதுகிட்டே இருந்தாலும் கண்ணன் போய் கேட்டாலும், ஏண்டி அம்மா அழற அப்படின்னு, நான் ரொம்ப கருப்பாயிட்டேன், உன்னாலதான் நான் கருப்பாயிட்டேன், என்னால என் கருப்பான, ஆமா நித்தியப்படி நீ தான் வந்து 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 என்னுடைய இடத்துல வந்து புளிப்ப, உன்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பெல்லாம் வந்து என்கிட்ட ஒட்டிக்கிச்சு. இத கேட்ட உடனே கண்ணை ஓன அழுதான், எங்க அம்மா பெத்து எடுக்கும் போது என்ன விலையாதான் பெத்து எடுத்தா, நான் டெய்லி வந்து உங்ககிட்ட குளிக்கிறதுனாலதான் நான் கருப்பாயிட்டேன்னு எங்க அம்மா யசோதை திட்டா. இந்த மாதிரி கங்கை வெள்ள வெள்ளேன்னு ஸ்படிகம் போல இருக்கும், ஆனா ஆழமே தெரியாது. நீங்க மேலோட்டமா பார்த்தா என்னவோ இங்க தெரியாத மாதிரி தெரியும், ஆனா ஆழம் அதிகமா இருக்கும், நம்மளுக்கு கண்டுக்கு தெரியாது. ரொம்ப கருமையாக இருக்கும் யமுனை. இது ரெண்டும் எங்க சேரும் அப்படின்னாக்கா, அழகநந்தால சேரும், திருவேணி சங்கமம்னு பேரு, அழகநந்தால சேரும். கங்கை ஒரு புறம் அப்படி கரை புரண்டு ஓட, யமுனை ஒரு புறம் கரை புரண்டு ஓட, ரெண்டும் கரெக்டா அந்த அழகநந்தால வந்து சேரும். அதுக்கு திருவேணி சங்கமம் பேரு, கங்கை யமுனை ரெண்டு தான் இருக்கு, இப்ப மூணாவதா எங்க ஒண்ணு வந்தது திருவேணி சங்கமம்னு, சரஸ்வதி
சரஸ்வதி நதிக்கு அந்தர்வாகினின்னு பேர். சரஸ்வதி நதி உருவாகும், உருவாகி ஒரு 100 மீட்டர் தான் வந்திருக்கும், அதுக்கப்புறமே அது மறைஞ்சிரும். அதுக்கப்புறமா அது எங்க பிரவாகம், திருவேணியில வந்து பிரவாகம் இருக்குமா, உள்ளுக்குள்ளேயே வருமா. இத அடியனுடைய மானசீக குருவான குமாரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் சொல்லுவார், இது எப்படிடாப்பா அப்படின்னாக்கா, பெண்கள் அந்த தலைய பின்றாங்க இல்லையா, எத்தனை கால் பிரிப்பீங்கன்னாக்கா பொதுவா 3 பிரிப்பாங்க, இப்ப 6-12 எல்லாம் பிரிக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க இஷ்டம், சிகை அலங்காரத்துக்கு ஏற்றது போல. ஆனா பொதுவா பிரிக்கிறது 3 பிரிப்பாங்க. அப்படி 3 பிரிக்கும் பொழுது மாறி மாறி பின்னுவாங்க. அப்படி பின்னிட்டு இருக்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு 2 தான் தெரியும், பின்னி முடிச்ச உடனே 3 தெரியாது, ஒன்னு கீழே போயிடும், அடியிலேயே வரும். அது போல ஒரு புறம் கங்கை, ஒரு புறம் யமுனை, அப்படி மறைந்து மறைந்து உள்ளுக்குள்ளே அந்தர்வாகினியாக வருவது சரஸ்வதி. இது மூன்றும் சேர்ந்து இருக்கணும், இருந்தால்தான் நாடு செழிக்கும். எது? கங்கை, யமுனை, சரஸ்வதி. இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? பெண்கள் கலையை பின்ன வேண்டும். இப்ப எவ பின்றா, எல்லாம் தலைவிரி கோலமா, ஃப்ரீ ஹேர், லூஸ் ஹேர், அப்படியே போறது. பாஞ்சாலி தலைவிரி கோலமாக தெரிந்தார். மகாபாரத யுத்தம் வந்தது, சீதை தலைவிரி கோலமாக அசோகவனத்திலே அமர்ந்து கொண்டிருந்தார். ராம ராவண யுத்தம் வந்து லங்கை எரிந்தது. இன்னைக்கு நாட்டிலே எத்தனை சீதைகள், எத்தனை திரௌபதிகள், அப்புறம் ஏன் சுவாமி சுனாமி வராது, பூகம்பம் வராது இல்லையா? பின்ன வேண்டும், அதை பெற்றோர்களாகிய நாம் சொல்ல வேண்டும், பின்னு மொன முடியாவது முடி. எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மாலாம் அப்படி காலம்பறை எழுந்து தலைக்கு தலை முழுக்கணும் அப்படின்னாக்க மொனமுடி முடிவாங்க. தலைவிரி கோலமா இருக்கக்கூடாது, தலை ஆறணும் அப்படின்றதுக்காக மொனமுடி முடிவாங்க, அப்படிதான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. இங்க அந்த யமுனை நதிக்கர ஓரமா அப்படியே வந்துகிட்டு இருக்கா, அங்க ஒரு பெண் வந்து படகு விட்டுட்டு இருக்கா. இக்கரையில இருந்து அக்கரைக்கு போறவங்களுக்கு படகு விட்டுகிட்டு இருக்கா. அவளுக்கு என்னடா அப்பா பேருனா, அங்க இருக்கக்கூடிய மீனவனுடைய தலைவன் அவளுக்கு பெண்ணாக இவள் இருக்கின்றார். இவளுக்கு மச்சகந்தி, ஸ்வர்ணகந்தி அப்படிலாம் பேரு, சத்தியவதி அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. இந்த பெண்ணை பார்க்கற ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. பார்த்த உடனே மகாராஜா இல்லையா, ராஜாக்கள் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு பழக்கம் உண்டு. ஏன் அப்படின்னாக்கா அவர்களுடைய பாதுகாப்பு வளையங்கள், 4 வகை படைகள் இருக்கும், அதுக்கடுத்து வந்து படை தளபதிகள்லாம் இருப்பாங்க, அதுக்கடுத்து அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க, கடைசியா மனைவிகளையும் தான் பெற்ற பிள்ளைகளையும் அவர்களுடைய பாதுகாப்பு வளையமாக மன்னர்கள் வைத்திருப்பார்கள். அதனால நிறைய மனைவிகளையும் நிறைய மகன்களையும் பெற்றுக் கொள்வார்கள். இது எப்படாப்பா முறியடிக்கப்பட்டதுனாக்கா, முகலாயர்களுடைய ஆட்சி காலத்திலேயே, துளுக்கருடைய ஆட்சி காலத்திலே இது முறியடிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னாக்கா, பெத்த புள்ள அப்பனை குத்திட்டு அடுத்த ஆட்சிக்கு வந்தான். ஆட்சி போதை, ஆட்சி போதை. அதனால வந்து நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராஜாக்கள். இப்ப கூட யாராவது மனதளவுல ராஜான்னு நினைச்சா நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு முதல் மனைவி சம்மதிக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம். இந்திய அரசியல் அமைப்பிலே, சாசனத்திலே அப்படி ஒன்று கிடையாது இப்பொழுது. அதனால இவன் போய் அப்ரோச் பண்றான், அதை போய் கேட்கறான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா, பெண்ணே ரொம்ப அழகா இருக்க, நான் இந்த நாட்டினுடைய ராஜா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவன் சொல்லிட்டா, எது வாங்கினா எங்க அப்பாவை கேளு, எங்க அப்பா வந்து முடிவு பண்ணாம நான் எதையும் சொல்ல மாட்டேன். யார் உங்க அப்பா? இங்க இருக்கக்கூடிய படகுகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் தலைவன் என் தந்தை. அது ஒரு கருப்பர் நேரம் வர, மகாராஜா சொல்லுங்க, நான் உன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். மகாராஜா நீங்க இந்த நாட்டுக்கே ராஜா, நீங்க கேட்டா நான் இல்லைன்னு மறுக்க கூடாது, ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை. எனக்கு பழசு ஞாபகம் வருது, வரணும். எனக்கு ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே கங்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட கல்யாணமாகி 32 வயதுல தேவவிரதன் ஒரு பையன் இருக்கானா? ஆமா, அரண்மனையில இருக்கான். ஓ, இப்ப நீங்க அடுத்த ராஜ்யம் யாருக்கு கொடுப்பீங்க? இது என்ன கேள்வி? அடுத்த வாரிசு யாரு? அவன் தானே, அவனுக்கு தான் கொடுப்போம். அப்ப என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்களே, அவளுக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்?
அவளுக்கு பிறக்கக்கூடிய என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? ஓ, என்ன பண்ண, சொத்து எழுதி வைக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம். ஆட்சியை கொடுக்கணும். என்ன ஆட்சியை கொடுக்கணும்? என்னுடைய மகளை நீங்கள் மனைவியாக மகாராணியாக அங்கீகரிக்க வேண்டும். அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் அடுத்த ஆட்சியை கொடுக்கணும். உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு கொடுக்கூடாது. இவனுக்கு அது மனசுல ஏற்புடையதாக இல்லை. இது தவறுன்னு அவனுக்கு தோணுது. இது தவறு, அதெல்லாம் நான் இதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரம் கிளம்பிட்டான். அப்பனாக்கா நான் என் பொண்ணையும் கொடுக்க முடியாதுன்ட்டு அவனும் போயிட்டான். சந்தனு நேரா கிளம்பி அரண்மனைக்கு வந்துட்டான். வந்தவன் சரியா சாப்பிடல, தண்ணி குடிக்கல, சிந்தனை எங்கெங்கோ போகுது. அரசு ஒழுங்கா செலுத்த முடியல அவனுடைய கவனத்தை. எங்கெங்கயோ யோசிக்கிறான், ஏதோ பேசுறான். தட்டுல சாப்பாட போட்டா அறுசுவை உணவோடு தட்டுல சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிடறான், பசிக்கல வச்சுட்டு போயிடுறான். இது இந்த நோய்க்கு என்னடா பாப்பேருன்னா பசலைன்னு பேரு. இலக்கியத்துல உண்டு, சங்க இலக்கியத்துல உண்டு பசலைன்னு பேரு. தலைவன் தலைவியை பார்த்த பிறகு, தலைவன் தலைவியை பார்த்த பிறகோ, இல்ல தலைவி தலைவனை பார்த்த பிறகோ, ரெண்டு பேருக்குள்ள மூன்று எழுத்து அன்பு மலரும். நீங்க மூணு எழுத்து நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அன்பு, அருள், ஆசை. ஆசை ரெண்டு எழுத்து, அறிவு எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க நினைக்கிறதையும் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இவனுக்கு இளம் வயதிலே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரக்கூடிய நோய் பசலை நோய் வந்துவிட்டது. பசிக்குது, சாப்பிடணும்னு தோணுது, ஆனா சாப்பிட்டா இவனுக்கு சாப்பிட பிடிக்கல. தூங்குறான், தூங்கணும்னு தோணுது, தூங்கினா தூக்கம் வரல. சரி அப்படியே காலால் நடந்து போலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ரெண்டு மணி நேரமா நடக்கணும்னு யோசிக்கிறான், நின்றுகிட்டே இருக்கான், நடக்க தோணல. இது ஒரு புது விதமான நோய், எந்த டாக்டரை பார்க்கலாம், எங்கேயும் பார்க்க முடியாது. இதெல்லாம் யாரு பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கானாக்கா, அப்பா இப்படி இருக்காரு ஒரு வாரமா, ஏன் இப்படி இருக்காரு, கடைசியா எங்கேயோ போயிட்டு வந்தாரு, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டார். ஒரு அப்பா பையன் கிட்ட போய் சொல்ல முடியுமா? 32 வயசு பையன், மகனே மகனே, நான் யமுனை நதிக்கர ஓரமா போனேன், அங்க ரொம்ப அழகான ஒரு பெண்ணை பார்த்தேன், அவளை என் மனம் விரும்பியது, அவளை நான் திருமணம் செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன், அவள் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறா, நீ என்னடா அப்பா சொல்றேன்னு அவங்க கேட்பான். அடப்பா மனுஷா, நீ எல்லாம் தகப்பனா? பையனுக்கு 32 வயசு ஆகுது, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ பேரம்பத்திய பாப்பன்னு ஆசைப்பட்டா, நீ உனக்கும் கல்யாணத்துக்கு கொண்டு பாத்துக்கிட்டு இருக்கியே எப்படின்னா, வாரியார் தான் ரொம்ப அழகா சொல்லுவார், இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளணும் ஒரு ஆண் முடிவு பண்ணிட்டானா, அவனை ஒத்த வயது உடையவரோடு அவன் யோசித்து பார்ப்பான். என்ன ராமசாமி, என் முந்தாட்டி செத்துட்டா, நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், நீ என்னடா அப்பா சொல்றன்னு அவர் நண்பர்கிட்ட கேட்பார். அந்த வயது ஒத்து போறவங்களோட கேட்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த பையன் கிட்ட போய் இதை டிஸ்கஸ் பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா? சத்தியமா முடியாது. அதனால ஏதோ பேசி, அதெல்லாம் ஒண்ணு இல்லை ராஜா, நீ போய் உன் வேலையை பாரு, அப்பாவுக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரி. ஆனா தேவவிரதன் நிற மாதிரி தெரியல, அறிவு சார்ந்த பிள்ளை, அப்பாவுக்கு ஏதோ ஒரு மயக்கம் இருக்கு, எதன் ஏதோ ஒரு தாக்கம் இருக்கு, என்னன்னு கேட்கணும். எப்படி கேட்கறது? அப்பா சொல்ல மாட்டார். பெரிய மனுஷனுக்கு டிரைவரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய மனுஷனுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் டிரைவர்னு ஒருத்தர் இருப்பார், கார் அவங்களே டிரைவ் பண்ண மாட்டாங்க, டிரைவர்னு ஒருத்தர் இருப்பார். அப்படி டிரைவரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உண்மையை சொல்ல முடியாது. அந்த வீட்டு அம்மா கேட்கும், டேய் ஐயா இங்க இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாரு? 9 மணிக்கு கிளம்புறாருமா. ஓ, எத்தனை மணிக்கு ஆபீஸுக்கு போறாரு? 11 மணிக்கு போறாருமா. நீ தானே கூட போற? ஆமாமா, நான் தான் டெய்லி அவரை பிக்கப் டிராப் நான் தானம்மா பண்றேன். சரி, இங்க இருந்து ஆபீஸ் எவ்வளவு தூரம்டா ராஜா இருக்கு? டிரைவர் கிட்ட கேக்குறா. அம்மா இங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துல போலாமா, கொஞ்சம் காலியா இருந்தா கால் மணி நேரத்துல போயிடலாமா. சரி, ஏண்டா கண்ணா? ஐயா 2 மணி நேரம் கழிச்சு போறாரு. அம்மா ஐயா எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா. பாவி, இவ்வளவு சொல்லிட்டான், ஐயா அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா. சரி, நீ அடுத்த மாசம் ஜூன் மாசம்ல உன் பிள்ளைக்கு ஏதோ நீ ஃபீஸ் கட்டணும்னு கேட்டல்ல, ஃபீஸ் கட்டணும்னு கேட்டல்ல, புக் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தல்ல, இந்த காசு இந்தா வச்சுக்கோ. அடுத்த மாசம் தானே உனக்கு கல்யாணம் நாள்,
இந்த பெண்டாட்டிக்கு நல்ல ஒரு பட்டுப்படவையா எடுத்துட்டு கொடு, இந்தா நான் தரேன். நான் இன்னும் கட்டல, போன மாசம் தான் ஐயா காஞ்சிபுரத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாரு. உன் பெண்டாட்டி கொஞ்சம் சிகப்பா இருப்பால, இந்த அரக்கு நேரம் நல்லா இருக்கும், கொண்டு போய் கொடு, கட்டுவா, சந்தோஷமா இருக்கும். ஓ சரி, இப்ப சொல்லு ஐயா ஏன் 9 மணிக்கு கிளம்பி 11 மணிக்கு போறாரு? மா அது ஒண்ணும் இல்லம்மா, ஐயா இங்க இருந்து நேரா போவாருமா, அப்படியே போற வழியில 4 பேர் தள்ளி இன்னொரு வீடு இருக்குமா, அங்க போயிட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு அங்க இருந்து போவாருமா. முடிஞ்சு போச்சு கதை, ஐயா ஜோலி முடிஞ்சிருச்சு, வேற ஒண்ணும் வேணாம். நீங்க பெரிய மனுஷனுடைய சீக்கிரட் எங்க இருக்கும்னு கேட்டா எங்கேயும் இருக்காது, டிரைவர் கிட்ட இருக்கும். ஏன்னா சாரதி அவன் தானே பண்றான், சாரதி அவன் தானே சுவாமி, அவங்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி தேவபிரதன் நேரா போறான், அன்னைக்கு தேரோட்டினது யாரு, இன்னாருதான். அப்பா அன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போனார், அன்னைக்கு அன்னைக்கு டேட் எல்லாம் சொல்லு, அன்னைக்கு எங்கெங்கெல்லாம் அப்பா டேட்டுக்கு போனார் சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா இளவரசே, இந்த மாதிரி தேவவிரதன் இந்த மாதிரி வந்து யமுன நதிக்கரவரமா போனாரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்தாரு, அவருடைய அப்பா கிட்ட பேசினாரு, அவங்க அப்பா இந்த மாதிரி சொன்னாரு, அவ்வளவுதானே. சரி நான் போய் பேசுறேன். நேரா போனோம் சத்தியவதியுடைய தகப்பனார் கிட்ட போனோம். நீங்க என்னமோ கேட்டீங்களா எங்க அப்பா கிட்ட, என்ன கேட்டீங்க சொல்லுங்க. அப்பா உங்க அப்பா வந்தார், என்னுடைய மகள் சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஓ சரி, ஆனால் என்னுடைய மகளுக்கு மகாராணி அந்தஸ்தையும் அவளுடைய குழந்தைகளுக்கு பட்டத்தையும் தர வேண்டும் என்று சொன்னேன், அவர் உனக்கு தருவதாக சொல்லிவிட்டு நிராகரித்து விட்டு போயிட்டார். ஓ அதுதான் பிரச்சனை போல இருக்கு எங்க அப்பாவுடைய மனசுல. இப்ப நான் வந்து ஆழமா ஆணியா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், இப்ப என்ன பண்ணலாம்? தேவவிரதன் ஒரு சத்தியம் பண்றான், நீ இங்க எங்க அப்பாவுக்கு உங்க பெண்ண கல்யாணம் பண்ணி கொடுங்க. இங்க பாருப்பா, நீ சொல்லலாம் எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்றத நீ சொல்லலாம், நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி உன்னுடைய பெண்டாட்டி வரும்பொழுது அவ எப்படி விடுவா, அதெல்லாம் விடமாட்டா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ கிளம்பி போ. இங்க பாருங்க, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நீங்க நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது, நான் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா நான் பிள்ளை பெற்று அந்த பிள்ளை ராஜ்யத்துக்கு சண்டைக்கு வரும்னு நீங்க யோசிக்கிறீங்களா, அதெல்லாம் நடக்காது, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், இது என்னுடைய தாய் கங்கையின் மீது ஆணை, நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன், யாருடைய ஆசைக்காக, தன்னுடைய தந்தையாருடைய ஆசைக்காக நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன்னு கங்கையின் மீது சத்தியம் செய்தான். உன்னதமான சத்தியம் செய்தவனுக்குத்தான் பீஷ்மன் பேர். அவன் கைய பிடிச்சான், நீ வா, சத்தியவதியை கைய பிடிச்சான், நீ வா, தேர்ல ஏத்தி நிப்பாட்டான், தேரை செலுத்தறான், நேரம் அரண்மனை நோக்கி வரான். இப்ப மேல இருந்து பாக்குறான் இந்த காட்சி சந்தன மகாராஜா. அவன் என்ன நினைச்சிட்டான், நம்ம தான் ஆசைப்பட்டோம் நினைச்சோம், நம்ம பையனும் ஆசைப்பட்டிருக்கான் போல இருக்கு, அவன் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரான், நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் மகனுக்கு அப்படின்னு இவன் தப்பு கணக்கு போட்டான். நேரா கிளம்பி வந்தான் மேல உபரிகையில, என்னுடைய தாய் இனி கங்கை கிடையாது சத்தியவதி தான், என்னுடைய தந்தை சந்தன மகாராஜா, என்னுடைய தாய் கங்கைன்னு சொன்னேன் ஐயா, இனி என்னுடைய தாய் சத்தியவதி தான், நீ திருமணம் செய்து கொள் தந்தை ஏன்னா. அப்படியே உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, புலங்காங்கிதம் அடைந்தான். இப்படி ஒரு பிள்ளையா இந்த உலகத்துல, ஒரு தந்தையின் ஆசைக்காக இப்படி ஒரு பிள்ளை இந்த பூமியில் இருப்பானா? அப்பா நீ என்ன, உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு தந்தையாக இருந்து நான் உனக்கு 1% கூட இதுவரை நான் உன்னை வளர்க்கவில்லை, ஆனால் ஒரு தந்தைக்கு செய்யக்கூடிய 1000 மடங்கு உதவியை எனக்கு நீ செய்திருக்கிறாய், 100 மடங்கு உதவினே, 100 மடங்குக்கு மேல நீ எனக்கு உதவி விட்டாய், உனக்கு நான் ஒரு வரம் தரேன், ஏதாவது வேணும்னா கேள், ஏதாவது வேணும்னா கேள், எனக்கு என்னப்பா இருக்கு, நீ எங்க அம்மாவும் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். இல்ல சரி, நானே உனக்கு ஒரு வரம் தரேன், இந்த மரணம் மரணம்னு சொல்றாங்க இல்லையா எல்லாரும், இந்த பூமியில் பிறந்தால் ஒரு நாள் மரணிக்க வேண்டும் சொல்றாங்க இல்லையா, அது உன்னை பொறுத்த மட்டில் எப்பொழுதே நினைக்கிறாயோ அப்பொழுது உன் அருகில் வரும், அது வரைக்கும் வராது. இச்சா மிருத்தியும்னு பேர் இந்த வரத்துக்கு பேர். நீ எப்போ மரணம் வந்து என்னை தழுவட்டும் அப்படின்னு நினைக்கிறியோ அது வரைக்கும் உனக்கு மரணம் வராது, சந்தோஷமா வாழ்டாப்பா. முடிஞ்சு போச்சு. சந்தன மகாராஜாவும் சத்தியவதியும் ரொம்ப நாள் சந்தோஷமா இருந்தாங்க, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, 2 ஆண் வாரிசு பிறக்கிறது. விசித்திர வீரியன் பேரு, சித்ராந்தகன் பேர், விசித்திர வீரியன் சித்ராந்தகன் அப்படின்னு பேர்.
ரெண்டு ஆண் குழந்தைகளை பெற்றவுடன் சந்திர மகாராஜா காலகதி ஆயிட்டார், இறந்துட்டார். அதற்கு பிறகு பட்டம் கட்டணும் இல்லையா, ரெண்டும் சின்ன சின்ன குழந்தைங்க, ரெண்டும் சின்ன சின்ன குழந்தைங்க. அப்ப பார்த்தா சத்தியவதி, இங்க பேர் ரொம்ப சின்ன சின்ன குழந்தையா இருக்காங்க. பீஷ்மா, நீ வந்து பட்டத்தை ஏத்துக்கும். பீஷ்மர் சொல்லிட்டார், முடியவே முடியாது, நான் என் தாய் கங்கையின் மீது சபதம் செய்திருக்கிறேன், ஒரு நாளும் இந்த ராஜ்யத்தை நான் ஆள மாட்டேன், ஆனால் ஆள்வதற்கு உண்டான எல்லா உதவிகளையும் நான் செய்வேன், நான் பாதுகாப்பா இருக்கேன், யாரும் இந்த ராஜ்யத்துக்கிட்ட வர மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீ உன்னுடைய பெரிய மகனாக இருக்கக்கூடிய சித்ராந்தகனுக்கு பட்டத்தை கட்டு. சித்ராந்தகனுக்கு பட்டம் கட்டு, சின்ன வயசு பட்டம் கட்டியாச்சு. அவனும் வயது ஆகிறது, சும்மா இல்லாம ஒரு கந்தர்வனோடு சென்று சண்டை இடுகிறான். இந்த கந்தர்வனுடைய பேரு சித்ராந்தகன், என்னுடைய பேரு உனக்கு இருக்கு, அதனால உன் பேரை மாத்திக்கோ அப்படின்றான். அவனோட போய் சண்டை போடுறான். கந்தர்வன் மூலமாக இவன் இறந்து போகின்றான் சித்ராந்தகன். அடுத்த குழந்தை விசித்திர வீரி என்ன பேர், அவனுக்கு பட்டம் கட்டுறான். அவனுக்கு ஒரு வகையான நோய் வந்து தாக்குகிறது. இந்த வம்சம் இப்படியே அழிந்து விடுமா? அவ எதை நினைச்சு அவங்க அப்பா வரம் கேட்டாரோ, சத்தியவதியுடைய தகப்பனார் என்னுடைய பெண்ணுக்கும் அவளுடைய வம்சத்திற்கும் மட்டுமே இந்த ராஜ்யம் கிடைக்கணும்னு நினைச்சாரோ, அதற்கு பங்கம். சித்ராந்தகன் இறந்து போனான், விசித்திர வீரியன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். இப்ப இந்த வம்சத்தை தழைக்க வைக்கணும், என்ன பண்றது என்ன பண்றது? சரி, எப்படியாவது இந்த விசித்திர வீரனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா சரியா போயிடும். யார் பொண்ணு கொடுப்பா, எங்க போய் பொண்ணு கேட்கறது? காசி ராஜாக்கு மூணு பொண்ணு, அம்பை, அம்பிகை, அம்பாலிகைன்னு மூணு பொண்ணு. நீங்க நிறைய படத்துல எல்லாம் வரும், ராகினி, ரூபினி, ரோகிணின்ற மாதிரி. இங்க அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, நிறைய தியேட்டருக்கெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, மூணு பெண்கள். அவனுக்கு மூணு பெண்ணுக்கும் சுயம்பரம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்பெல்லாம் வந்து பெண்கள் வந்து சுயமாக தனக்கு வரக்கூடிய வரன்களை தேர்வு செய்யலாம். லைனா மாப்பிள்ளைங்க நிக்கணும், அந்த மாப்பிள்ளைங்களுடைய வீர பிரதாபங்களை எல்லாம் சொல்லுவாங்க. தனக்கு ஏற்ற மாப்பிள்ளையே இந்த பெண் பார்த்து மாலையிட்டு ஏற்றுக்கொள்வார். ரொம்ப பெரிய பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. இப்ப போட்டோல பாக்குறா, அப்ப நேர்ல பாப்பா, அவ்வளவுதான். இந்த மாப்பிள்ளை வேணுமா, இந்த மாப்பிள்ளை வேணுமா, இந்த மாப்பிள்ளை வேணுமா, இப்போ போட்டோலயோ இல்ல லேப்டாப்லயோ இல்ல செல்போன்லயோ மேட்ரிமோனியோ பாக்குறா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்ப நேர்ல வந்து பாப்பாங்க. இவன் செய்த போர் இத்தனை, இவன் செய்த, இவன் வாங்கிய விழுப்புண்கள் இத்தனை, இவன் இத்தனை ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன், இப்படி ஒவ்வொன்னா திறமைய சொல்லுவாங்க. அப்ப இந்த சுயம்பரத்துக்கு நிறைய ராஜாக்கள், இளம் வயது ராஜாக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அதுல சாலுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா வந்திருக்கான். இந்த சால்வன் யாரு அப்படின்னாக்கா, அம்பையினுடைய காதலன். அம்பையும் சால்வனும் ஒருவருக்கு ஒருவர் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அம்பா சொல்லிட்டா, நீ எங்க அப்பா வந்து ஒரு சுயம்பரம் வைக்கிறாரு, நீ அதுக்கு வந்துடு, அவளுங்க எப்படியாவது என் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டோம், நான் உன் கழுத்துல மாலையை போட்டு இந்த காதல் கல்யாணத்தை நான் வந்து பெற்றோர்கள் ஏற்பாடு செய்த திருமணமாக மாற்றி விடுகிறேன், லவ் மேரேஜ் வெர்சஸ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றா. அதுல நிறைய இளம் வயது காளைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இந்த சுயம்பரத்துக்கு. அதுல நம்பாள் தேவவிரதர் பீஷ்மர் வர்றாரு. அவருக்கு வயசாயி போச்சு, வெள்ள தாடி, வெள்ள வெள்ள நரமுடி, நல்ல வேலை கோத்ரேஜ் தையெல்லாம் அப்ப இல்லை, இருந்திருந்தா அடிச்சுட்டு இருப்பார். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், 20 வயதில் கருப்பு தலைமயிர் அழகு என்றால், 40-50 வயதிலே வெள்ளை தலைமயிர் அழகுதான். அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. வயசானது தெரியக்கூடாது சுவாமி, வெளியவே தெரியக்கூடாது, வயசாச்சும் தெரியக்கூடாது. முதல் முதல்ல கடவுள் உனக்கு வயசாயிடுச்சு, உன் வேலையெல்லாம் முடிச்சிடும்னு சொல்லி அனுப்புற முதல் லாயர் நோட்டீஸ் எதுனாக்கா நரைமுடிதான். நம்ம என்ன பண்றோம், மைய வாங்கி பூசி கருப்பாக்கிறோம், கடவுளை அமைச்சிட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார்னாக்கா, திரை கண்ணு மறைக்கும், அதை கொடுப்ப, நாங்க இருக்கோம் வாங்க அப்படின்னு உன்னை கூப்பிடுவோம். கண்ணாடி கடை அங்க போய் டாக்டர்லாம் செக் பண்ணி கண்ணாடி போட்டுப்போம், முடிஞ்சாச்சா? அப்புறம் கொஞ்சமா அப்படி காது மந்தப்படும், அதுக்கு தனியா இப்போ ஒரு மிஷின்லாம் இருக்கு,
மிஷினே முன்னெல்லாம் மிஷின் வந்து கொஞ்சம் வெளியே தெரியும், இப்பெல்லாம் மிஷினே தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சிடறான். அதுக்கப்புறம் பல்லெல்லாம் கொட்டிடும், எல்லா பல்லும் கொட்டின உடனே மொத்தமாக ஒரு செட்டு வாங்கி மொத்தமாக மாட்டிக்கிறது. சாப்பிடணுமே முறுக்கெல்லாம் சாப்பிடணுமே, கஷ்டமாச்சே வாங்கி மாட்டிக்கிறோம். கடைசியாக தோலெல்லாம் சுருங்கும், தலை இப்படி ஆடும், என்ன பண்ணுவேன், கை காலெல்லாம் ஆணி அடிக்க முடியுமா, முடியவே முடியாது. மூப்பு என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. நீ இளமையா இருக்கப்பா, நீ சொல்லுங்க உனக்கு என்ன ஏறிப்பார், ஒரு மாடி ஏற முடியாது, உட்கார்ந்தா நிற்க முடியாது, நின்னா உட்கார முடியாது, ஆசைப்பட்டத சாப்பிட முடியாது, சக்கரை போட்டு ஒரு வாய் காப்பி கொடுக்க முடியாது தெரியுமா, சுகர் ஐயா இருக்குது அப்படின்னு. மூப்பு என்பது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு சேரக்கூடிய நாள் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். போதும், ஏதோ ஒரு வினையின் பயனாக நாம் எல்லாம் இந்த பூமியில் வந்து பிறந்தோம், இந்த பூமியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய நேரம் ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப சீக்கிரமா இருக்கு அப்படின்னு இறைவன் நமக்காக அனுப்பக்கூடிய ஒரு உன்னதமான பொருள் தான் மூப்பு. பஸ்ல போயிட்டு இருக்கோம், இப்ப அடியன் பஸ்ல போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு பஸ்ல போனோம்னாக்க நான் சொல்லுவேன், பெரியமா கொஞ்சம் உட்காருறீங்களா அப்படின்னா, பெரியமான்ற என்னென்ன பார்த்தவனுக்கு அப்படியே தெரிஞ்ச தப்பு தெரியாம சொல்லிட்டேன், தங்கச்சி உட்காருங்கன்னு சொல்லலாமா அப்படிலாம் சொல்ல, ஆன்டி. இப்ப அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, ஆன்டி. மாமியார யாரும் அத்தை மாமியும் கூப்பிடுறதுல, ஆன்டி. வீட்டுல இருக்கிற மாமியார ஆன்டி, மூணு தெரு தள்ளி மாம்பழம் விற்கிற மாவு விற்கிற அம்மாவும் ஆன்டி, யார கூப்பிடறாள்னே தெரியாது. தமிழ் ரொம்ப அழகான மொழி, நம்மளுடைய உறவு முறைகளை அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கோம். அத்தை தனி மாமி தனி, அம்மாவோடு பிறந்த அம்மான் மனைவி மாமின்னு அழைப்போம், அப்பாவோடு உடன் பிறந்த பெண்ணை அத்தைன்னு அழைப்போம், அம்மாவோடு பிறந்த அம்மான் மனைவியை நாம் மாமி என்றும், தந்தையினுடைய உடன் பிறந்த அக்காவையோ அல்லது தங்கையோ அத்தை என்றும் அழைக்கும் மரபு நம்மளுடைய மரபு. சித்தப்பா உண்டு, பெரியம்மா உண்டு, அத்தாச்சி உண்டு, அன்னிமார் உண்டு, எவ்வளவு உறவு முறைகள். நீங்க கொழுந்தன் கொழுந்து அப்படின்றதுக்கே ரொம்ப அழகான முறை. நீங்க கொழுந்து அப்படின்னு சொல்லும் போது என்ன, ஒரு செடியில மேல முதலில் வரக்கூடிய அந்த இலைக்கு கொழுந்து அப்படின்னு பேர். தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே கணவனுக்கு அடுத்து பிறந்த இவனை, அந்த வீட்டின் கடைக்குட்டியாக இருக்கக்கூடிய இவனை, இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய இவனை கொழுந்தன் அப்படின்னு அழைப்பான். நாத்தனா ரொம்ப அழகான உறவு, நீ வேற சும்மா இருப்பா, அவ வந்துட்டு போனாலே வீட்டுல குண்டெல்லாம் வெடிக்கும். இந்த வீட்டில் பிறந்து இன்னொரு வீட்டில் வாழக்கூடிய பெண்ணை நாத்தனார் அப்படின்னு சொல்லுவோம். நெல்லை கொண்டு போய் நீங்க விதைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன இடத்துல அப்படி வித தூவிடுவாங்க, அது ஒரு 40 நாள்ல நாற்று போல புல்லு போல வளர்ந்துடும், அதெல்லாம் பறிப்பாங்க, அதே இடத்துல அது வளராது. பெண் ஒரே இடத்துல பிறந்து ஒரே இடத்தில் வளர்ந்தால் அது சரியாக வராது. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்லாம் கூப்பிட போறோம்ல, அதுக்கு அர்த்தம் இதுதான். அப்போ அந்த நாற்றை எல்லாம் பறித்து வேறொரு கழனியிலே கொண்டு போய் அதை நடுவாங்க. அது போல இந்த வீட்டில் பிறந்து வேறொரு வீட்டில் வாழக்கூடிய பெண்ணை நாற்றனார். தமிழ் அழகான மொழி, படிங்க, படிக்க சொல்லிக் கொடுங்க. இங்க அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகள் எல்லாம் கிண்டல் செய்யறாங்க, பாடுறா ரெண்டாவது கல்யாணத்துக்கு வந்திருக்காரு போல இருக்கு மாப்பிள்ளை, ரொம்ப வயசான மாப்பிள்ளை, அதுவும் மூணு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காரு. பீஷ்மருக்கு கோபம் வந்துருத்தோம், அவர் வந்தது தன்னுடைய தம்பிக்காக. கிண்டல் பண்ண உடனே தன்னுடைய வீரத்தை அங்க காட்டணும் அப்படின்றதுக்காக மூணு பெண், அம்பை அம்பிகை அம்பாலிகை, மூணு பேரையும் பேர்ல ஏத்திக்கிட்டு, யாருக்கெல்லாம் வீரம் இருக்கோ என்னோடு இந்த கிழவனோடு வந்து போர் புரிந்து இந்த பெண்களை மீட்டு செல்லுங்கள் அப்படின்னு நேர கூட்டு போயிட்டார். அதுல பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போது அம்பை மட்டும் சொல்லிட்டார், ஸ்டாப் த தேர், தேரை நிறுத்து, எனக்கு உன் கூட வரத்துக்கு விருப்பம் இல்லை. அங்க இருக்காரு இல்லையா சாலுவன், ஆமா, அவன் என்ன பின்னாடியே துரத்திட்டு வந்தான், அவன் நான் அடிச்சு போட்டு உன்னை கூட்டு வந்தேன். ஆமா, அந்த அடிச்சு போட்டல அந்த சாலுவன், அவனோடு நான் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, நான் அவனை விரும்புகிறேன். சரி, நீ விரும்புறலாம் ரைட்டு, ஆனா இப்ப அவன் தோத்துட்டான், நான் ஜெயிச்சுட்டேன்,
இப்ப நீ என் கூட வா, முடியாது. தோத்தாலும் எனக்கு சாலுவன் தான் வேண்டும், தோற்றாலும் பரவாயில்லை, நான் சாலுவனை ஏற்றுக்கொள்கிறேன். அம்பை சொல்ல, இப்பயும் சொல்றேன், இப்ப வந்தனா எங்க அரண்மனையில சேர்த்துக்கும், நாளைக்கு நீ சாலுவன் சேர்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நீ வந்தனா சேர்த்துக்க மாட்டான். பீஷ்மர் சொல்றார், பரவாயில்ல, என்னை சாலுவன் கைவிட மாட்டான், நான் சாலுவனோடு உடன் போகிறேன். அங்கேயே தேர்ல இருந்து இறங்கி நேரா சாலுவனுடைய அரண்மனைக்கு போயிட்டான். இங்க அம்பிகையும் அம்பாளையும் நேரா அழைச்சிட்டு அஸ்தனாபுரத்துக்கு பீஷ்மர் வந்துட்டார். ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்றதுக்கு கல்யாண மேடையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் ஏற்கனவே விசித்திர வீரியன், அவனோடு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் நடக்குது, அந்த சாலுவனோடு பேச்சுவார்த்தை நடக்குது. நீ என்னை ஏத்துக்கோ அப்படின்றா. இல்ல, நான் தோற்ற அரசர், நீ தோற்ற பொருள், நான் உன்னை தோத்துட்டேன். பீஷ்மனோடு சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தனா நான் உன்னை கூப்பிட்டு வரலாம். தோற்ற பின் அவர் எனக்கு பிச்சை இடுவது சத்திரிய குலத்திலே தர்மம் கிடையாது, ஆதலால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் சொல்ற, நீ பரவாயில்லடா, ஏத்துக்கடா. ஆஹா, முடியாது, நான் உன்னோடு இனி வாழ மாட்டேன், நீ போலாம். இவன் அங்கிருந்து நேரம் இங்க அஸ்தினாபுரத்துக்கு வரா. இந்த பாரு, அவன் என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவன் வயசான, நீ வயசானவன் பரவாயில்ல, உனக்கு கட்ஸ் இருக்கு, தைரியம் இருக்கு, வீரம் உண்டு, வேகம் உண்டு, ஆதலால் விசித்திர வீரியனை விட உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன்டா. பீஷ்மரை பார்த்து பீஷ்மர் சொன்னார், இதுலடா இது உள்ளதுக்கும் மோசமா போச்சு. நான் சத்தியம் செய்திருக்கிறேன், என் தாய் கங்கையின் மீது ஆணை, நான் பெண்ணை மனதாலும் நினைக்க மாட்டேன். எதிர்த்து எங்களால் எந்த போரும் செய்ய முடியாது. ஓ, பீஷ்மர் யாரு சொன்னா கேப்பா அப்படின்னாக்கா, அவருடைய வில்வித்தையிலே குருநாதர் பரசுராமர், பரசுராமர் சொன்னா கேப்பாளா? ஒருவேளை கேட்கலாம், குருநாதர் பேச்ச மீற முடியாது. நேரா பரசுராம கிட்ட போனா பேசி கூப்பிட்டு வந்தா. பரசுராம சொல்லிட்டா, நீ கவலைப்படாதமா, அவன் என் சிஷியன் தான், நான் சொன்னா கேப்போம், வா நான் பேசுறேன். நேரா பீஷ்மர் கிட்ட பரசுராமர் வர்றாரு, பீஷ்மா, உன்னுடைய குருநாதராகிய நான் சொல்கிறேன், இந்த அபலைக்கு நீ வாழ்க்கைக்கு. சுவாமி, நீங்க குருநாதராக தான் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் என் தாய் கங்கையின் மீது நான் சத்தியம் செய்திருக்கேன், இந்த அஸ்தினாபுரத்திற்கு என்னால் ஊறு விளைவிக்க முடியாது, ஆதலால் நான் இவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது. முடியாதுல்ல அப்படின்னா என் கூட சண்டைக்கு வா. எப்படி ஆச்சாரியனோட எப்படி சண்டை போட முடியும், ஒரு குருநாதரோட எப்படி சண்டை போட முடியும்? பரவாயில்ல, நான் உங்களோட சண்டை போடுறேன், ஆனா நான் இவளை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். சண்டை நடக்குது, பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் நீண்ட நாட்களாக சண்டை நடக்குது. பீஷ்மரிடத்திலே பரசுராமர் தோற்றுவிட்டார், பீஷ்மரிடத்திலே பரசுராமர் தோற்றுவிட்டார். அதோடு தன்னுடைய வில்லையும் அம்பையும் போட்டுவிட்டு, இனி சத்ரியனுக்கு நான் வில்வித்தையை கற்றுத்தர மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு நேரா தவம் பண்ண போயிட்டான். இவ பார்த்தா கூட்டு அந்த ஒரு ஆளும் போயிட்டானே, நீ இந்த பாவிய நான் என்னதான் பண்றது? ஒவ்வொரு ராஜாவா போய் கேட்கிறான், எப்படியாவது பீஷ்மனை அழிக்க வேண்டும், பீஷ்மனை அழிக்க வேண்டும், யாரும் ஒத்துக்கல. கடைசியாக கைலாய மலையில், கைலாய மலையில் சென்று தவம் மேற்கொள்கிறார் சிவபெருமான். வருகிறார், அம்மா, இந்த பிறவியிலே நீ பீஷ்மனை அழிக்க முடியாது, இந்த அம்பை அப்படின்ற பிறவியிலே நீ அழிக்க முடியாது, நீ இப்பொழுது இறந்து மீண்டும் மறுபிறவி எடுத்து துருபதனுடைய அரண்மனையில் பிறப்பாய், ஆணாக பிறந்து பெண்ணாக மாறி சிகண்டி அப்படின்ற பெயரோடு வருவாய், அப்பொழுதுதான் பீஷ்மரை உன்னால் அழிக்க முடியும், ஆணுமல்லாது பெண்ணுமல்லாது ஒரு அர்த்தநாரியாக ஒரு அழியாக நீ மாறி பீஷ்மனை அழிக்க வேண்டும், ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு சாபம் உண்டு, அதை நீ நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு சொல்ல, தன்னை தானே மாய்த்து கொண்டு மறுபிறவிக்காக காத்திருந்தால் அம்பை. இங்க அம்பிகைக்கும் அம்பாலிகாக்கும் திருமணம் நடந்தது. எதிர்பாராத விதமாக விசித்திர வீரியன் மாண்டு போனான், நல்ல மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணி சுத்தி போயிட்டான். கல்யாணம் பண்ணி இவளோட வாழ்ந்து காலம் எல்லாம் பெற்று அதுக்கப்புறமா போய் சேர்றதுக்கு, அது ரெண்டு பொண்ணாட்டி வேற, உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மக்களுக்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் அடி வாங்க முடியாது. பாவம், நல்ல பையன், சுத்தி போயிட்டான். இப்ப மறுபடியும் அவளையாக சத்தியவதி நிற்கிறார். என்ன அவளை, இந்த குளம் தழைக்க வேண்டுமே,
பீஷ்மரை கூப்பிடுறா. இதெல்லாம் புராணத்துல உண்டு. இப்ப நம்ம அதை கேட்டோம்னாக்கா கொஞ்சம் தப்பா இருக்குமோ அப்படின்னு தோணும். இதெல்லாம் புராணத்துல உண்டு. இப்ப விசித்திரவீரன் இறந்து போய்விட்டான், அம்பிகையும் அம்பாலிகையும் இருக்காங்க, நீ இருவரையும் திருமணம் செய்து கொள். இந்த சந்திர மகாராஜாவுடைய வம்சம் வளர வேண்டும். நம்ம மறுபடியும் அடிப்பாதீங்களா, நான் திருமணம் செஞ்சுக்கணும்னாக்க நான் எப்பயோ பண்ணிருக்க மாட்டேனா, என்னால முடியவே முடியாது. சரி என்ன பண்ணலாம், எல்லா முனிவர்களையும் அழைத்து ஆலோசனை நடக்குது, இதுக்கு என்ன பரிகாரம், ஏன்னா ராஜ வம்சம் வளர வேண்டும், என்ன பண்ணலாம். யாராவது ரிஷிகள் மூலமாக குழந்தை பிறந்தால் இவர்களுக்கு தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்ல சத்தியவதி தன்னுடைய பூர்வாங்கத்தை சொல்ற. அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கணும்ல, அவளுக்கு மச்சகந்தின்னு பேரு, பரிமளகந்தின்னு பேரு, அதுல இருந்துதான் மாறி மச்சகந்தியாக இருந்தவள் பரிமளகந்தியாக மாறினாள். மச்சகந்தினாக்கா அங்க இருக்கக்கூடிய மீனினிடமே பழகியதால மீனினுடைய நாற்றம் இவளுடைய மீனியில் ஏறியது. நாற்றம் அப்படின்றது ரொம்ப அழகான தமிழ்ச்சொல், நாற்றத்துழாய் முடி நாராயண நம்மாள் அப்படின்னு. நாற்றம்னா நல்ல வாசனை அர்த்தம். அதுலயே நல்ல நாற்றம் துர்நாற்றம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். நாற்றம்னா நல்ல வாசனை அர்த்தம். அப்ப அந்த மீனினுடைய நாற்றமாகப்பட்டது இவளுடைய மேனையில் ஏறி மச்சகந்தியாக மாறினால் இப்ப இவளுக்கு ஒரு பூர்வாங்கம் உண்டு. பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான், அவருடைய மகன் சக்தி, அவருடைய மகன் பராசரர். அந்த பராசரர் ஒரு நாள் அப்படி படகுல போய்கிட்டு இருக்காரு, மச்சகந்தியோட படகுல போறாரு, சுத்தி தண்ணி நடுவுல படகு இருக்கு, அந்த பரிசல் இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க, இவளுடைய அழகுல பராசரர் மயங்குறாரு. அங்கேயே இவர்களுக்கு குழந்தை இருக்க தேவ கரு, அதனால கரு தங்கல, 12 மாதம் ஆகணும்லாம் இல்லை, அது உடனே குழந்தை பிறந்து சுத்தியிலும் தண்ணி, தீபகற்பம்னு சொல்லுவோம், சுற்றியிலும் தண்ணி இருக்கிறதுனால அவருக்கு துவைபாயனர் அப்படின்னு பேரு. கிருஷ்ண துவைபாயனர் கருப்பானதான குழந்தை, அதனால கிருஷ்ண துவைபாயனர், கிருஷ்ணன்னாக்க கருப்புன்னு அர்த்தம், கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு பேரு. அவர் தான் வியாசன். சத்தியவதியினுடைய பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த குழந்தை. இதை இப்போ பீஷ்மர் கிட்ட சொல்றா, எனக்கு பராசரன் ஒருத்தர் மூலமாக உங்க அப்பாவுக்கு முன்னாடி அவரோடு எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு, எப்படி இருக்கும், அடி பாவி எங்க அப்பாவை ஏமாத்திட்டியே, இதுக்கு தானே அந்த பாவி மனுஷன் உண்மையே வேணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரி எப்படியோ நீ இப்ப அவரை கூப்பிடு, கிருஷ்ணதாய் பாயனவே கூப்பிடு, அவர் தவமில் இருக்கார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கார், அம்மா நீ எப்பொழுது மானசீகமாக நினைக்கிறாயோ அப்பொழுது நான் உன் கண் முன்னே வந்து நிற்பேன். இவன் நினைக்கிறா, கண் முன்னே வந்து நிற்கிறார் வியாச பகவான். தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார், எலும்பும் தோருமா இருக்கார், ஜடாமுடியோட இருக்கார். இந்த பேர் நான் உன்னுடைய தாய் சொல்கிறேன், தாய் சொல்லை தட்டக்கூடாது. என்னுடைய பிள்ளை விசித்திரவீரனுடைய மனைவிகள் இவர்கள் இரவும் பவித்திரமானவர்கள், அவன் தாலி கட்டிய சில நாட்களிலேயே இறந்து விட்டான். ஆதலால் இவர்களுக்கு உன் மூலமாக குழந்தை வேண்டும். அவர் சொல்றார், நான் தவத்துல இருந்து வந்திருக்கேன், இப்ப நான் போய் அவர்களோடு கலந்தால் அது சரியாக இருக்காது, சிறிது காலங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது, இது அரசினுடைய முடிவு, ஆட்சியில் யாரும் இல்லாத நேரத்தில் எவரேனும் படையெடுத்து வந்துவிட்டால் ஆபத்தாக முடிந்துவிடும், ஆதலால் நீ இந்த தருணத்திலேயே அவர்களோடு கலக்க வேண்டும். சரி, அவங்க ரெண்டு பேரும் முடியாதுன்றாங்க, பெண்கள் இரண்டு பேரும் முடியாது அப்படின்றாங்க. நான் ராஜமாதாவாக இருந்து ஆணையிடுகிறேன் உங்களுக்கு அப்படின்றா. முதல்ல அம்பிகை போறா, அம்பிகை போன உடனே அந்த கோரமான ரூபத்தை பார்த்து அந்த அறைக்குள் போகும்போதே கண்களை இருக்க மூடிக்கொண்டாள். அறியாமை நிறைந்து கண்கள் இல்லாத குழந்தையாக திருதராஷ்டிரன் வந்து பிறந்தான் அம்பிகைக்கு. அதுக்கடுத்து அம்பாலிகை, அவளுக்கு பயம், இந்த ரூபத்தை பார்த்தோன்னே பயம், பயத்திலே உடலெல்லாம் வெளிர்ந்து போய் வேர்வை முத்துக்கள், வெள்ள 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 வெள்ளையா வியர்வை முத்துக்கள் அதனோடு கலந்தான். உடல் முழுக்க வெண்குஷ்டத்தோடு பாண்டு மகாராஜா வந்து பறந்தான். ரெண்டு குழந்தையும் இப்போ அரியணையில ஏற முடியாது, ஏன்னா குற்றம் இருக்கு, நான் யாரையும் தவறு சொல்லவில்லை,
இன்சான் உடம்பிலே கண் பிரதானம் அப்படின்னு சொல்றோம். எட்டு ஜான் உடம்பு, எறும்பும் தன் கையால் இன்சான் அவ்வை பராட்டி சொல்லியிருக்கா. எட்டு ஜான் உடம்பிலே நயனம் பிரதானம், கண் ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னாக்கா, ஒருத்தருடைய கண்ணை பார்த்து சொல்லிடலாம், பேசும்போதே இவன் பொய் சொல்றானா உண்மையை சொல்றானா, இருக்கிறத சொல்றானா இல்லாத சொல்றானா, இவன் எத்தனை நாளா தூங்கல இல்ல வேற எதையாவது சாப்பிட்டிருக்கானா அப்படின்றதெல்லாம் கண்ணை பார்த்து சொல்லிடலாம். அப்ப இன்சான் உடம்பிலே கண் ரொம்ப பிரதானமா இருக்கு. அப்ப அங்கஹீனம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது. ராஜாவா இருக்கிறதுக்கு எந்த விதமான குறைகளும் இருக்கக்கூடாது. இல்ல எனக்கு பிபி சுகர்லாம் இருக்கு, நான் போர்க்களத்துக்கு போகும்போது நான் மருந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், சுகர் மாத்திரை போடல, கையெல்லாம் ஒதுருது, போர் நாளைக்கு வச்சுக்கலான்ட்டுலாம் வர முடியாது. இதெல்லாம் வந்து சத்திரிய தர்மம் கிடையாது. அதனால அங்கஹீனம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு உண்டு. இங்க ரெண்டு குழந்தைகளுமே வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு தகுதியை இழந்து விட்டார்கள். இப்ப மூணாவதா அம்பை கிட்டையும் அம்பிகை கிட்டையும் கேட்கிறான், அம்பாலிகை கிட்டையும் அம்பிகை கிட்டையும் கேட்கிறா சத்தியவதி. ரெண்டு குழந்தைங்களும் வேஸ்டா போயிடுச்சு. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணி மூணாவதா ஒரு குழந்தைய பெற்றுடுங்க, ராஜ்யத்துக்கு அதுதான் சரியா இருக்கு. ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி அவர்களுடைய தாதி பெண் வேலைக்காரி, நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. அலங்காரம் எல்லாம் பண்ணி உள்ள அமிச்சாச்சு. அவள் ரொம்ப அறிவார்ந்த இந்த ராஜ்யத்திற்கு நல்லது ஒரு குழந்தையை தர வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வியாச பகவானை போய் கலந்தால் நல்ல அறிவான பிள்ளை விதுராழ்வார் வந்து பிறந்தார். திருதராஷ்டன், பாண்டு மகாராஜா, அதுக்கு அடுத்தபடியாக விதுரன், மூன்று பேரும் வந்து ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுல விதுரர் சொல்லிட்டார், அண்ணன் ரெண்டு பேர் இருக்கும்போது நான் ஆண்டா நல்லா இருக்காது, நான் அமைச்சரா உட்கார்ந்துக்கிறேன், அறிவுரை சொல்றேன் அப்படின்னு உட்கார்ந்தாச்சு. பாண்டு மகாராஜா ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் அண்ணன் இருக்கும்போது நான் ஆட்சி பண்ணக்கூடாது, நான் வெளி உறவு ஃபுல்லா பாத்துக்கிறேன், வெளி உறவு வெளி என்ன சொல்றது வெளி தொடர்பு ஃபுல்லா பாத்துக்கிறேன், முழுக்க நான் பாத்துக்கிறேன், அண்ணன் உட்கார்ந்து ஆட்சி மட்டும் பண்ணட்டும், அவனுக்கு நீ ஆட்சி கொடுக்கலனாக்கா அவனுடைய மனம் வருத்தம் அடையும், எனக்கு கண் இல்லை அதனால எங்க தம்பிங்க ரெண்டு பேரும் வந்து ஆட்சி பண்றாங்கன்னு நினைப்பான், அண்ணனே ஆட்சி பண்ணட்டும். அதனால திருதராஷ்டன் ஒரு பொம்மையாக இருந்து ஆட்சி செய்கிறான், பாண்டு மகாராஜாவாக இருக்கிறான், அதற்கு துணையாக விதுரன் இருக்கிறான். இப்படியே சில காலங்கள் ஓடுகிறது. சத்தியவதி மகிழ்ச்சியாக இருக்கிறார், பீஷ்மர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், அந்த அஸ்தினாபுரமே அமைதியாக ஓடுகிறது. இந்த அமைதி நிலை குலையுமா? சத்தியவதியினுடைய மகிழ்ச்சிக்கும் பீஷ்மருடைய மகிழ்ச்சிக்கும் எப்படி இடையூறு வரும் என்பதையெல்லாம் இனி வரக்கூடிய அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் என்று கூறி, இதுகாரம் கேட்ட மறந்த உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நிறைவு செய்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்ட திண்டோர்மணி வண்ணானின் சேவடி சமத்திற்கு அப்பு அடியோமோடும் நின்னோரும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வள மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்ந்துகின்ற ஆழியும் பல்லாண்டு படைப்போர் குக்கமுழங்கும் அப்பாஞ்சன்னியமும் பல்லாண்டே. நன்றி, வணக்கம்.